அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி நண்பர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு. நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வீக்லி எக்ஸ்பைரிங்க. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நம்ம எந்த ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய வியூ எப்படி இருக்கும், மேபி அப் ட்ரெண்ட் போக வாய்ப்பு இருக்குமா இல்லை டவுன் ட்ரெண்ட் போக வாய்ப்பு இருக்குமா, அதே போல் குளோபல் மார்க்கெட்டுடைய வியூஸ் அண்ட் சில ஸ்டாக்ஸ் பற்றின முக்கியமான அப்டேஷன், டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபைனலாக இன்ட்ராடே வாட்ச் லிஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வர்த்தபலாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பற்றி ஒரு அனலைசிங் பண்ண ட்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து நிஃப்டி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிற ஒரு விஷயம், தயவுசெய்து வந்து பிளைண்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு முறையும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கிறப்ப எதனால் எடுக்கிறோம், எதனால் எக்ஸிட் பண்ணுறோம், எதனால் மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷன் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியுடைய ட்ரெண்டை பார்க்கலாம். நிஃப்டி வந்து நான் வந்து நம்ம திங்கக்கிழமை மார்க்கெட்லேயே சொல்லியிருந்தோம், நிஃப்டியுடைய ரேஞ்சு 18,040 ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு பிலோவில் மார்க்கெட் பிரேக் ஆச்சுனால ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மேபி நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும், அப்படி 18,040 அப்படின்ற லெவலில் பிரேக் ஆனதுலேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷருங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 100 புள்ளிகள்ன்ற சரிவில் 17,898 அப்படின்ற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இன்னும் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கா அப்படின்னாலும், ஓகே கேண்டில் வைஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஓவரால் செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்க, ஆனால் வந்து நீங்கள் வந்து வாலட்டைல் இண்டெக்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இப்போ நியர் பிலோ வந்து 15 வந்திருக்கு. ஸோ அது ஓவராலாக வந்து மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைல் கண்ட்ரோலில் இருக்குன்றதை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம். ஆனால் டெஃபினட்டாக குளோபல் மார்க்கெட்டுடைய இஷ்யூனாலையும் முக்கியமாக நம்ம ரிலையன்ஸ் அண்ட் எஸ்டிஎஃப்சி இந்த மாதிரியான சில முக்கியமான பங்குகள் எல்லாமே ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக்குங்க. அப்படி பார்க்குறப்ப ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 2% அவுட்டு, ஆக்சிஸ் பேங்க்கு, பிரிட்டானியா இவங்களாம் வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸுன்றப்ப இவங்களும் ஃபாலோ ஆகிறதுனால மார்க்கெட்டும் கண்டினியூஸாக ட்ராக்கிங்காக வந்து ஃபாலோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. இவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதும் சில அதே மாதிரி எஃப்ஐஐ கண்டினியூஸாக செல்லிங் பண்ணுறதும் தான் பங்குச்சந்தையில் வந்து தொடர்ச்சியாக வந்து மார்க்கெட்டை இறக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. மேபி இவங்க அகெயின் புல் பேக் பண்ணுறப்ப ரிலையன்ஸோ இல்லை சில ஸ்டாக் சப்போர்ட் பண்ணுறப்ப நிச்சயமாக மார்க்கெட் அகெயின் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் மேபி கேப் டவுனில் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்குங்க. போயிட்டு ஓப்பனிங்லேயே போய் பாட் பண்ணிடாதீங்க, இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. முதல்ல வாங்கணுன்ற மனநிலைமைக்கு போகாதீங்க. மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்ல சக்ஸஸ் பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்ப நிஃப்டி வந்து 17,790 வந்து ஒரு சப்போர்ட்டுங்க. அதிகபட்சம் 17,800 இல்லை 17,790 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே நிமிஷம் இருங்க, நான் இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து 17,898 மேபி 900 ரேஞ்சில் இருக்குதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குது பாருங்கள், நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம்ல இந்த பாட்டுங்க, இதுதான் எக்ஸாக்டான சப்போர்ட்டுங்க. இந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு 17,800 பிரேக் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து இதோட ஃப்ரீ ஃபாலாக வந்து நம்ம வந்து 17,600 வரைக்கும் கூட நம்ம வந்து டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஹையஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், 17,790 இந்த ரேஞ்சில் வரப்போ பை பண்ண டிப் பண்ணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். மேபி மார்க்கெட் வந்து கேப் டவுன் செல்லிங் ப்ரெஷரில் கொண்டு போனாலும் இந்த 17,790 இந்த 800 இந்த ரேஞ்சுக்குள்ளே மேபி ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால மேபி இந்த 010 வைஸ் கால் ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம், மேபி இந்த சப்போர்ட் நியரில். ஸோ அப்படி எடுத்துட்டோன்னா எங்கள் பிரதர் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் கேட்டு ஜஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வைங்க. ஸோ 50 பாயிண்ட்ஸ் அப்படின்றப்ப அதிகபட்சம் 17,750 இல்லை 710 இந்த ரேஞ்சில், ஏன்னா அடுத்த ஒரு கேண்டில்ஸ் இங்கே ஒரு சப்போர்ட் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால் இங்கே ஒரு சப்போர்ட்டை வச்சுட்டு வேணால் நீங்கள் வந்து ரொம்ப லோவில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு 50 பாயிண்ட் அண்ட் ரேஞ்சில் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா. ஸோ எங்கே போய் பாட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,800 இல்லை 17,790 வரைக்கும் மேபி மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா அந்த இடத்துல போய் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் ட்ரை பண்ணுறதுன்றது ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த 17,800 பிரேக் ஆகாமல் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தாலும் சரி,
18,040 நம்ம இப்போ சொன்ன பாருங்க அந்த லெவல் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இந்த 18,040 அகைன் மார்க்கெட் உடைச்சா மட்டும்தான் அகைன் மார்க்கெட் வந்து ஒரு புல்பேக் எடுத்து மேலே போகுங்க, இல்லைனா அது வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் சஸ்டெயின் ஆகும். ஸோ தயவுசெய்து வந்து இந்த ட்ரெண்டுக்குள்ளே வந்து கரெக்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அப்படி 18,000 மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா அடுத்து 18,200 வரைக்கும் நம்ம ஒரு நியூ அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நடுவில் இப்போ தான் பார்த்துருந்தோம் யூபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அதே போல் நொமுரா சில ப்ரோக்கிங் கம்பெனிஸ் எல்லாமே இந்தியாவுடைய க்ரோத் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து இந்தியாவுடைய பங்குச்சந்தை கொஞ்சம் வளர்ச்சியில் இருக்குன்றது தான் எல்லாருடைய புரிதலும். இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ், எஃப்ஐஐ செல்லிங்ஸ் அண்ட் ஏ கிரேட் ஸ்டாக்ஸ் உடைய ஃபாலிங்ஸ் இல்லை ப்ராஃபிட் புக்கிங் தான் ஒரு மெயின் ரீசனுங்க. ஒவ்வொரு முறை ஏற்றத்தை பார்க்குறாங்க, பார்த்தோன்னே ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஸோ வந்து தயவுசெய்து வந்து உங்களுடைய பொசிஷன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இன்ட்ராடே ட்ரேடர் எக்கார்ந்து கொண்டு ஸ்டாப் லாஸ் போட மறந்துடாதீங்க. பொசிஷன் ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது சரியான நேரம் கிடையாதுங்க. கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3% 2% அந்த கெயின் கிடச்சா வெளியே வந்துடுங்க. லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே வருதுங்க. ஸோ நானும் வந்து ஒரு 1 lakh போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது எந்தெந்த பங்குகள் கிரியேட் பண்ணுறா அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து பாருங்கள். ஓகே நண்பர்களே, அடுத்து ஒரு பேங்க் நிஃப்டியோட வியூவை பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி தொடர்ச்சியாகவே வந்து கண்டினியூஸாக ஃபால் பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்க. பட் ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் 3,000-4,000 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி இப்போ அகைன் வந்து ஒரு நியர் சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது. என்னுடைய புரிதல் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 38,200 மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ 32,200 உடைக்காத பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். மேபி இன்றைக்கி மார்க்கெட் வந்து 38,041 ரேஞ்சில் வந்து நேற்று க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஹையஸ்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு 38,000 பிலோவில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 37,800 ஒரு சப்போர்ட்டும் 37,500 ஒரு சப்போர்ட் இருக்குங்க. மேபி இது வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி அகைன் மார்க்கெட் ஃபால் ஆனாலுமே கவலைப்படாதீங்க, இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்குங்க. பாருங்கள் லைன் வந்துருக்கு பார்த்தீங்களா, 37,800 இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மார்க்கெட் வந்து புல்பேக் ஆகி அகைன் வந்து 38,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எங்கே போய் பாட் பண்ணால் இந்த லோவில் போய் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாமே லோவில் ட்ரை பண்ணுங்கள், ஹையில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்க. ஸோ அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டுடைய வியூ சின்ன ஒரு இதுவும் பார்த்துலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் பார்க்குறப்ப யுஎஸ் மார்க்கெட் அண்டு எல்லாமே கொஞ்சம் டவுனில் தாங்க இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் கண்டினியூஸாகவே வந்து டவுனில் இருக்கிறது, ஒரு நம்ம மார்க்கெட் மேபி டவுன் ஓப்பன் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கலாம். ஜஸ்ட் 35 பாயிண்ட்ஸ் தான் வந்து எஸ்ஜிஎக்ஸ் மார்க்கெட் டவுனில் இருக்கிறாங்க. அண்ட் எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 2 நாள் பாட் பண்ண இந்த வீக்கில் மொத்தமாக செல்லிங் பண்ணிட்டாங்க. நண்பர்களே முக்கியமாக கவனிங்க, நாளைக்கு பங்குச்சந்தை விடுமுறை, அதனால் வந்து ஓவர் பொசிஷன்ஸ் எடுக்காதீங்க, ஏன்னா நம்மளுக்கு 3 நாள் லீவ் வருதுங்க. அதே மாதிரி இந்த வீக் இந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கு இன்னும் 5 நாள் தான் நம்மளுக்கு ட்ரேடிங் அவர்ஸும் இருக்குது. ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பைரி யாராவது எடுத்து வச்சுருக்கிறீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் பார்க்குறப்ப புக் பண்ணிக்கிறதுன்றது சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பொசிஷனை சேஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஓகே, சில ஸ்டாக்ஸுடைய முக்கியமான விவரங்களையும் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து யுஎஸ்ஸுடைய இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா இருக்குது, அதை கவனிங்க. பேடிஎம் உடைய ஐபோ இன்றைக்கி ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு வந்து பேங்க் லோன் க்ரோத்துடைய டேட்டாஸ் இருக்குது. சரி, ஓகே, சில ஸ்டாக்ஸுடைய அப்டேஷன் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேற்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டாசன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 times வரைக்கும் ஃபைனல் டே சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்குங்க. அதே போல் கோ ஃபேஷன் ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா 2 times வந்து ஒரே நாளில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. அதே போல் இந்த நயக்கா ஐபிஓப்பு தான் பார்த்துருந்தோம், நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி யூபிஎஸ் செக்யூரிட்டிஸ் வந்து 5% கொஞ்சம் ஒரு பையிங் ரேட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க ஓவராலாக. பட் ஆனால் இன்றைக்கி 5% வரைக்கும் கொஞ்சம் ஃபாலில் க்ளோஸாக இருக்குது. பட் ஓவராலாக நல்ல ஒரு பையிங் ரேட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. மாருதி சுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இன்றைக்கும் வந்து 2% மேலே நேற்று நல்ல ஒரு கண்டினியூஸ் ரைசிங்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆட்டோ செக்டர்ஸில் பார்த்துருந்தோம் நம்ம வந்து சிப்புடைய ஷார்ட்டேஜ்லாம் மேபி சீக்கிரமாக ஷார்ட் கவராதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுல டாடா மோட்டார்ஸ்லாமே நல்ல ஒரு ஷார்ட் ரெக்கவரிங் பார்த்துருந்தோம். ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுக்குங்க. பெம்எல் வந்து பார்த்து பிஎம்எல் வந்து இன்றைக்கி 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ மேபி கவர்மெண்ட் வைஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய ஸ்டேக்ஸ்லாம் வித் மேபி இந்த A2க்குள்ளே செல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சோர்ஸ் கிட் அப்டேட்டட் வந்ததுக்கப்புறம் பிஎம்எல்லும் வந்து 2% வரைக்கும் உயர்ந்திருந்தது. ஏஷியன் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தாங்க நேற்று. அதே மாதிரி தொடர்ச்சியான ஓரளவுக்கு நல்ல ஒரு சஸ்டெயின் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. முக்கியமாக சில ப்ரோக்கிங் கம்பெனிஸும் வந்து தொடர்ச்சியாக வந்து பையிங் ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மெக்வாஸாக இருக்கட்டும், 3,900 வரைக்கும் டார்கெட் வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸை வந்து ஹைக் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. December 5th இது கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நடுவில் இப்போ தான் வந்து 8-9% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ அடுத்து மறுபடியும் வந்து இன்க்ரீஸிங் கொடுத்துட்டே இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 15-16% வந்து இவங்களுடைய விலையேற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏஷியன் பெயிண்ட்டுக்கு பையிங் டார்கெட்டோடு இருக்குது. ஸோ தாராளமாக லாங் டேர்ம் போகிற நண்பர்கள் ஏஷியன் பெயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து எஸ்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபண்ட் ரேட் ப்ரொபோசல்ஸ் வந்து இன்னைக்கு சொல்கிறாங்க. மேபி இன்னைக்கு எஸ்கார்ட்லேயும் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், ஸோ இந்த கியூஐபி இஷ்யூஸ்க்கான அந்த ப்ரைஸ் அப்ரூவல்ஸ்லாம் இன்னைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் ஆஃப் அதாங்க லோதா ஸ்டாக்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து பேடிஎம் உடைய லிஸ்டிங் கெயின் இன்னைக்கு இருக்குது நண்பர்களே. பெரிய அதாவது ஓவரால் மார்க்கெட்லேயே வந்து ஹையஸ்ட் மார்க்கெட் கேபிட்டல் ஐபிஓவில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண வந்திருந்தாங்க 18,300 crore மேலே. பட் ஆனால் ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.89% தாங்க ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷனே. மேபி நிறைய பேருடைய எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து லிஸ்டிங் கெயின் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி, டிஸ்கவுண்ட்டில் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப லாங் டேர்ம் யாராவது ஐபிஓ அலாட் ஆச்சு அப்படின்னா, ஸோ தயவுசெய்து வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இதோடைய ரிவ்யூ நான் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட்டட் பண்ணுறேன். அடுத்து ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கோச்சஸ் எல்லாமே மேபி ஒரு ஏசி கோச்சஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான பிளானிங்லாம் கொண்டு போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி அதனால் ஏசி இதுவாக மாத்திரப்ப டிக்கெட்ஸ் வைஸ்லாம் எப்படி இருக்குன்றது தெரியாதுங்க. ஸோ பொறுத்திருந்து இதோடைய அப்டேஷனையும் நம்ம பார்க்கலாம். மேபி இதெல்லாமே வந்து ரயில்வே ஸ்டாக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டடாக இருக்கும். ஓகேங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்குறப்ப இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக 3 days ஹையர் ஹையிலே க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஏஷியன் பெயிண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ், பயோகான், பாஸ்கெட் லிமிடெட், ஹிந்து ஜின்க், ஐடிசி, எம்ஆர்எஃப், எம்என்எம், மாருதி, பவர் கிரிட், டாடா மோட்டார்ஸ் அண்ட் டெக் மகேந்திரா. மார்க்கெட் தொடர்ச்சி அந்த 3 ஹையிலேருந்து ஃபால் ஆகிறப்பமே இந்த ஸ்டாக்ஸ் கண்டினியூஸாக ஹையர் ஹையிலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ தயவுசெய்து வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கலாக பார்க்குறப்ப நான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை வந்து நான் அப்டேட்டட் பண்ணுறேன், HFCL. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே. ஸோ ஓகே இங்கே பாருங்க, இப்போ இந்த HFCL ஸ்டாக்ஸுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 74.60 க்ளோஸ் ஆயிருக்குங்க. இது வந்து ஜஸ்ட் என்னுடைய பர்சனலான வியூ தான். நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பிரேக் அவுட்ஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கல் பிரேக் அவுட்ஸ் நியரில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்து இவங்க தான் வந்து மேஜரான பிளேயர். இந்த ஸ்டாக்ஸு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ ரேஞ்சில் பர்ஃபார்மிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு அக்யூமுலேட்டிங் நேரோ ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாக்டாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து 76 above. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்ட். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸுங்க. அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டான மேபி 76 to 79, இந்த 80 இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்களேன். மேபி இது பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்காக வந்து அடுத்த டார்கெட்டாக நம்ம வந்து 90 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஹையஸ்ட் டார்கெட்டாக வந்து 120 வரைக்கும் கூட நம்ம வந்து HFCL வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் என்ன தான் நம்ம என்ட்ரி எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் மஸ்ட் இல்லைங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ்னு பார்க்குறப்ப ஹையஸ்ட்டாக வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா, ஓவரால் இந்த சப்போர்ட் ரேஞ்சான 55 இருக்குது பாருங்கள். இந்த 55 ரேஞ்சை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கோங்க. ஹையஸ்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து மேபி 120 to 140 வரைக்கும் கூட நம்ம வந்து HFCL மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் எடுக்கலாம். ஸோ தயவுசெய்து வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து மேபி ஷார்ட் டேர்ம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிகபட்சம் வந்து ஒரு வித்தின் ஒரு 1 year இந்த ஸ்டாக்ஸ் வந்து டார்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து எல்லாரும் கேட்குற விஷயம் ITC ஸ்டாக்ஸு. ITC கூட பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக ஒரு பாசிட்டிவான அப்டேட்டெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அவங்க வந்து மெக்டோவல்ஸில் சில ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணதெல்லாம் பார்த்துருந்தோம். அதாவது ITC சில ப்ராடக்டை வந்து அவங்க செல் பண்ணுற மாதிரி, இது ஓவரால் அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ பாட்டுங்க. அதே மாதிரி ITC இன்ஃபோடெக் ஐடி பிஸ்னஸும் கூட டிமர்ஜிங் பண்ணுறதுக்கான சில அப்டேஷன்ஸும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஐடிசி தொடர்ச்சியாகவே வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட்டட்குள்ளேயே மூவ் ஆகுது. ஸோ ITC இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பிரேக் ஆகி நியர் சப்போர்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் வந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நேற்று பிரேக் அவுட் கொடுத்தது, நல்லாவே பாசிட்டிவில் இருக்குது அண்ட் வால்யூம்ஸும் நல்லாவே பிரேக் அவுட். ஸோ இது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று உடைய ஹையை மேபி பிரேக் ஆச்சு அப்படின்னா ITC வந்து நியூ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ITC வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றத. ஏன்னா இது நம்ம இங்கிருந்தே இது நம்ம இதை ட்ரா பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நல்லாவே ஏற்றம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் ITC வந்து நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறேன். ஸோ இட்ஸ் எ குட் ஸ்டாக், கொஞ்சம் தாராளமாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பி சாஃப்ட் பாருங்கள் நண்பர்களே. ஸோ பிர்லா சாஃப்ட் இந்தியா. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியர்லி 52 weeks ஹையில் இருக்குங்க. இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக வந்து எப்படி பிரேக் அவுட் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். நல்ல ஸ்ட்ராங் வால்யூம்ஸோடவே பிரேக் அவுட் நடந்துருக்குறீங்க 52 weeks ஹையை. ஏன்னா இங்கே ஒவ்வொரு முறையுமே ஒரு கன்சால்டேட் பார்ட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு. பட் இந்த முறை நல்ல ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு கன்சால்டேஷனை.
ஸோ தாராளமாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் இன்ட்ராடே வாட்சஸ்லேயே இதை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணுன்றது நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நண்பர்களே. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்களை வாங்கலாம் அப்படின்ற அப்டேஷன் வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம். இதில் பார்க்காத நண்பர்கள் டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸுடைய அப்டேட்டடாக பார்த்துடலாம். டாடா மோட்டார்ஸும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆட்டோ செக்டர்ஸ் கண்டினியூஸாக சில நாட்களாகவே நல்ல மூவிங் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இது டே சார்ட்டுங்க. டே சார்ட் வைஸ் பார்க்குறப்ப நம்ம கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்ஸ் வைஸ் ரிவர்சல் கொடுத்துருக்கு டே வைஸில். இது ஆல்ரெடி நான் டெலிகிராம்லேயுமே அப்டேட்டட் பண்ணியிருந்தேன், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாக்டாக வந்து 16ஆம் தேதி இது நான் அப்டேட்டட் பண்ணியிருந்தேன். இது கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்ஸில் இருக்குது கவுனிங் அப்படின்னு 7:30 ரேஞ்சில். ஸோ நம்ம சொன்ன ரேஞ்சிலேருந்து அந்த டேயில் ஆல்மோஸ்ட் 7:40 10-15 பாயிண்ட்டுக்கு மேலே நல்லாவே அப் கொடுத்துருந்துங்க. லோலேருந்து நல்லாவே மேலே போச்சு. ஸோ இன்னும் வந்து ஸ்டில் புல்லிஷ்குள்ளே தான் இருக்குது. ஸோ தயவுசெய்து வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்ஸ் வரப்போ இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து நியர் இதோடைய கன்சல்டேட் பார்ட்டான அகைன் ஒரு 500 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த 500 பிலோ போகாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து நல்லாவே டாடா மோட்டார் சப்போர்ட் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்துங்க வெல்ஸ்பன் கார்பரேஷன் மட்டும் பாருங்கள். ஒரே ஸ்டாக் லாஸ்ட்டாக இந்த வெல்ஸ்பன் கார்பரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு ஒரு இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக பிரேக் ஆகிருக்குங்க. இங்கே ஒரு இங்கே பாருங்கள் ஹெட்டு ரெண்டு ஷோல்டர் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ நல்லாவே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அண்ட் லாங் வால்யூம்ஸோட பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இதுவும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த ப்ரைஸில் என்ட்ரி ஆகணுன்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, ஸோ நாளைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம எந்தெந்த பங்கல் வாட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிர்லா சாஃப்ட், எஸ்பிஐ லைஃபுங்க, சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அடுத்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரி, டாடா பவர், பவர் கிரிட், கேன் ஃபின் ஹோம் அண்ட் ஜிஎஸ்பிஎல். இந்த பங்கு எல்லாமே உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணுங்கள். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாக் கூட வேணால் ஆட் பண்ணுங்கள், ஹோம் ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ். அது கூட டெக்னிக்கலாக ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அதேமாதிரி பவர் கிரிட், இது ரெண்டுமே டெக்னிக்கலாக நல்லா இருக்குது, நியர் சப்போர்ட் ஜோனில் இருக்குது. உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ரொம்ப நன்றிங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அதே போல் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம ரெஃபரல் லிங்க் மூலியமாகவே நீங்கள் உங்களுக்கான டிமெட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச்.